உலகில் மனித வாழ்க்கைக்கு மாற்று வழி தேடி தந்த மூன்று ஆப்பிள்கள் முக்கியமானவை. முதல் ஆப்பிள் ஏவாள் உண்டது. இரண்டாவது ஆப்பிள் நியூட்டனின் ஆராய்ச்சியை தூண்டியது. மூன்றாவது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸை மாற்றி யோசிக்க வைத்து நவீன தொழில்நுட்பத்தால் உலக மக்களையே தன்வசப்படுத்தியது. நவீன தொழில்நுட்பத்தை உலகின் மூலை முடுக்கெல்லாம் எடுத்து சென்று சாதாரண மக்களும் பயன்படுத்துமாறு உலகையே தன்வசம் இழுத்தவர். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் மாற்று சிந்தனைகளுடன் உழைப்பதால் உயரலாம் என்று கூறும் இவர் 1955 அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பிறந்தார். 1972 ரீட் கல்லூரியில் சேர்ந்து பருவ தேர்வெழுத பணமில்லாமல் வெளியேற்றப்பட்ட இவரின் இன்றைய சொத்து மதிப்பு சுமார் 30,000 கோடியை தாண்டும். உழைப்பே உயர்வு என்பதற்கேற்ப 1974 நண்பர்களுடன் சேர்ந்து கோம் பிரிவியூ கிளப் என்ற கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கினார். 1984 கிராபிக்ஸ் யூசர் இன்டர்பேஸுடன் மெசின்டோஷ் பர்சனல் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தப்பட்டது. தோல்வியை தழுவியதால் அந்நிறுவனத்திலிருந்து வெளியேறிய இவர் சிறிது காலத்திலேயே பிக்சல் என்னும் ஸ்டுடியோவை விலைக்கு வாங்கிய இவர் இவற்றை வால்ட் டிஸ்னி நிறுவனத்திற்கு விற்பனை செய்து தன்னுடைய தொழில் திறமையை வெளிப்படுத்தினார். 1997 இவர் மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்துடன் இணையும் போது அந்நிறுவனத்தில் மில்லியன் கணக்கில் இழப்பு ஏற்பட்டிருந்தது. மாற்று சிந்தனைகளால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அறிமுகப்படுத்தி அந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டார். 2000 ஆப்பிள் நிறுவனத்தின் CEO பதவி உயர்வு பெற்ற இவர் அந்நிறுவனத்தின் தாரக மந்திரமான மாத்தியோசி என்ற சிந்தனையை செயலாக்கி மொபைல் தொழில்நுட்பத்தில் புரட்சியின் 7 அதிசயங்களாக போற்றப்பட்டு வரும் ஆப்பிள் 1, ஆப்பிள் 2, நெக்ஸ்ட், iMac, iTunes, iPhone, iPad ஆகியவற்றை அடுத்தடுத்து அறிமுகப்படுத்தி அதிவேக வளர்ச்சியை அடைய செய்தார். 2011 உடல்நல பாதிப்பால் ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து விலகிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அக்டோபர் 5 மரணத்தை தழுவினார். ஆப்பிள் நிறுவனத்தின் சரிவை குறுகிய காலத்தில் சரி செய்து சாதனையாக மாற்றி அடிமட்டத்திலிருந்து அனைவரையும் அன்னார்ந்து பார்க்க வைத்த ஸ்டீவ் ஜாப்ஸின் மிகப்பெரிய சாதனைக்கு இந்தியாவின் ஞான மரபே காரணம் என்றார். இந்தியாவின் மரபு கோட்பாடுகளால் பல பேர் உயர்ந்து நிற்கிறார்கள் இவ்வுலகில். உள்நாட்டு மரபுகளை கடைபிடித்து நம்மில் உயர்ந்தவர்கள் எத்துணை பேர்? அறிந்து கொண்டே இருக்காமல் ஆக்க செயல்களில் அடியெடுத்து வைப்போம். வாழ்க்கை என்பது நாம் சாதிக்கும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நிற்கும் வரை.